ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுகீரையில் அதாவது சிறுகீரையில் பருப்பு கடையல் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சத்தானதும் கூட, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிறுகீரையில் ஒரு பருப்பு போட்டு ஒரு கடையல் தான் செய்ய போகிறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்டானதும் கூட, கீரை சாப்பிடாத குழந்தைகள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷான சிறுகீரைங்க. நான் தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தது, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சிறுபயிறு, அதாவது பாசி பருப்பும், அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 10 போட சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் குக்கரில் இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து இது கூட கொஞ்சம் எண்ணெயும் பெருங்காயும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்பு கூட வந்து நான் கொஞ்சமாக எண்ணெயும் 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. உங்களுக்கு பாசிப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா துவரம்பருப்பு மட்டும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்கேன். பருப்பு வந்து புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகங்க. நம்ம கீரையும் சேர்த்து செய்யும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. கீரை வேண்டாம்னு சொல்கிற குழந்தைகள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பருப்பு கடைசல், கீரை கடைசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது தனியாக வச்சிடலாங்க. நல்லா கீரையை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட வந்து நான் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு, உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வத்தம் மிளகாய், கருவேப்பிலை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பூண்டை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிறேங்க. நான் வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கறனால லைட்டாக அந்த நுர வரும். நான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. தட்டி வச்சுருக்கிற பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீரை சேர்க்கும்போது பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெந்ததுன்னா குறைவாயிருங்க. கீரை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் காரத்துக்கு வந்து சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறேன். சாம்பார் தூள் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில், வீட்லேயே எப்படி சாம்பார் பொடி அரைக்கிறது அப்படிங்கிற பொடி வந்து நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட வந்து நான்
ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இடையில வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தேங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.